அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எமிஸ் ஆப்பில் வந்து ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரிஸ்க்ரோஸ் புக்கும் அப்புறம் ஒர்க் புக்கும் நம்ம வாங்கியிருப்போம். அதை எமிஸ் ஆப்பில் வந்து எப்படி அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ப்ளே ஸ்டோரில் எமிஸ் டிஎன் ஸ்கூல் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க. டைப் பண்ணிக்கு ஃபஸ்ட்டு ஒரு காலத்தில் கிளிக் பண்ணிக்கலாம். இதில் ஆல்ரெடி அந்த டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் அப்படின்னு இருந்தால் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அப்டேட் அப்படிங்க இல்லை, ஓப்பன் இருந்துச்சுன்னா டேரெக்டாகவே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து அப்டேட் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக, அதனால் எனக்கு ஓப்பன் காட்டுது. ஓப்பன் நான் கிளிக் பண்ணோன்னா என்னோடய இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் உங்கள் மையம் வந்து கற்போம் எழுதும் மையமாக இருந்தால் உங்களுக்கு வந்து அதுதான் வரும். அதை வந்து நீங்கள் லாக் அவுட் பண்ணிக்கிங்க. லாக் அவுட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டைஸ் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அதில் இப்போ வந்து என்னுடைய பள்ளியுடைய டைஸ் நம்பர் அந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கிறேன், சரிங்களா. டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணணும். இப்போ எங்கள் பள்ளியுடைய பாஸ்வேர்டை வந்து நான் என்டர் பண்ணிவிட்டு கீழே சைன்இன் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒன் ஆர் டூ செகண்ட்ஸ் உங்களுக்கு லாகின் ஆகிரும். லாகின் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிஸ்கோஸ் மெட்டீரியல் அப்படின்னு ஒரு காலம் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த காலத்தை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம், சரிங்களா. இப்போ அந்த காலத்தை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் ரெண்டு காலம் கொடுத்துருப்பாங்க, பிரிஸ்கோஸ் மெட்டீரியல், பிரிஸ்கோஸ் ஒர்க் புக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் கேட்டிருப்பாங்க, அந்த கிளாஸுங்கிற காலத்தை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் பள்ளி வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல், அதெல்லாம் ஒன் டு ஃபிஃப்த்து வரைக்கும், அதாவது செகண்ட்லேருந்து ஃபிஃப்த் வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு மிடிலாக இருந்தால் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எயித்து வரைக்கும் காட்டும். ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரியாக இருந்தால் உங்களுக்கு சிக்ஸ்த்துலேருந்து நைன்த் வரைக்கும் உங்களுக்கு காட்டும், சரிங்களா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் செகண்ட் ஸ்டாண்டர்டை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். செகண்ட் ஸ்டாண்டர்டை கிளிக் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்தது ஓகேன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதை நம்ம கிளிக் பண்ண உடனே அடுத்தது செக்ஷன் கேட்குது, அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். சில அதில் செக்ஷன் வந்து ஏபி, அது மாதிரி நீங்கள் எப்படி கொடுத்து வச்சுருக்கீங்களோ அது மாதிரி உங்களுக்கு வரும். அதில் எங்களுக்கு ஏ மட்டும்தான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்து மீடியம் கேட்கும், மீடியத்தை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் ஆர் இங்கிலீஷ் மீடியம் கேட்கும். எங்கள் பள்ளியில் வந்து தமிழ் மீடியம் தான் இருக்குது, அதனால் தமிழ் அப்படிங்கிற காலத்தில் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு வந்த இடத்துல ஓகே நான் கொடுத்துட்றேன். ஓகேன்னு கொடுத்தேன்னா அதில் வந்து படிக்கூடிய மாணவருடைய நேம் லிஸ்ட் அத்தனையுமே வரும். இதில் யார் எந்த மாணவன் நீங்கள் வாங்கலையோ அந்த மாணவனுக்கு பக்கத்தில் ஒய்னு ஒரு சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னன்னு வரும். அப்படின்னா அந்த மாணவன் வாங்கலின்னு அர்த்தம். எங்கள் பள்ளியில் எல்லா மாணவரும் வாங்கிட்டாங்க, அதனால் எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே சபிட் அப்படின்னு ஒரு பட்டனை கிளிக் பண்ணி நான் இதை சக்ஸஸ்ஃபுல் பண்ணிடுறேன், சரிங்களா. இது மாதிரி வந்து எந்த மாணவன் வாங்கலையோ அதை இடத்துல கிளிக் பண்ணி நீங்கள் என்னென்னு மாற்றிக்கலாம். எல்லாமே வாங்கியிருந்தால் கீழே சபிட் நீ கொடுத்து சக்ஸஸ்ஃபுல் பண்ணிக்கலாம். கீழே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ்ஃபுல்னு உங்களுக்கு வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் கோர்ஸ் ஒர்க் புக்கு, இதை வந்து எப்படி அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்தது பிரிட்ஜ் கோர்ஸ் ஒர்க் புக் அப்படிங்கிற காலத்தில் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸ் காட்டும். எங்களுக்கு எலிமெண்ட்ரி ஸ்கூலாக இருக்குங்காட்டி ஒன் டு ஃபிஃப்த் வரைக்கும் காட்டுது. உங்களுக்கு மிடிலாக இருந்தால் ஒன் டு எயித்து வரைக்கும் காட்டும். ஒருவேளை ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி இருந்தால் உங்களுக்கு சிக்ஸ்த்துலேருந்து நைன்த் வரைக்கும் உங்களுக்கு காட்டும். இப்போது நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற காலத்தை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னா எனக்கு செக்ஷன் காட்டுது. செக்ஷன்னா ஏ செக்ஷன் கொடுங்க. அடுத்து மீடியம் கேட்கும், மீடியமில் தமிழ் ஆர் இங்கிலீஷ் எது இருந்தாலும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். உங்கள் பள்ளி தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் கிளிக் பண்ணிக்கலாம். கீழே பார்த்திங்க அப்படின்னா மாணவருடைய நேம் வந்து காட்டப்படும். அதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த வகுப்பில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து காட்டியிருக்கும். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ்னு. அதில் எந்த மாணவனை எது வாங்கலையோ அதை டிக் மார்க்கை நம்ம எடுத்துட்டு கீழே சபிட் அப்படின்னு நம்ம கொடுத்தா ஆட்டோமேட்டிக் நமக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும். சப்போஸ் எல்லாமே வாங்கியிருந்தாங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக் சக்ஸஸ்ஃபுல் கொடுத்துடலாம். சப்போஸ் எது வாங்கலை அப்படின்னா அந்த க்ரீன் கலர் டிக்கை எடுத்துகிட்டு பண்ணிக்கலாம். இது மாதிரி வந்து ஒவ்வொரு கிளாஸுக்கு நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட் கிளிக் பண்ணிக்கிறேன், அதில் செக்ஷன் ஏ கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் மீடியம் கேட்கும், மீடியம் தான் தமிழ் ஆர் இங்கிலீஷ் கேட்கும், தமிழ் கொடுத்துருங்க. தமிழ் கொடுத்ததுக்கப்புறம் கீழே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே டிக்காகி தான் இருக்கும். எல்லாமே வாங்கியிருந்தாங்கன்னா நீங்கள் சப்மிட் கொடுத்துடலாம். சப்போஸ் எந்த சப்ஜெக்ட் வாங்கலையோ அந்த டிக் மார்க்கை நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் கொடுக்கலாம், சரிங்களா. இது மாதிரி தான் நம்ம வந்து ஒவ்வொரு கிளாஸாக வந்து அப்டேட் பண்ணணும். இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.